நம்ம பேசி அனைத்து நல்லவண்ணங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்பிள் கேக் தான் பண்ண போகிறோம். இது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ரொம்ப விட்டமின்ஸ் இருக்கிற ஒரு ஆப்பிள் வச்சு நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம். இது இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ரெண்டு பெரிய ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு லெமனோட ஜூஸ் நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து அரை கப்பு ஆயில் ஊற்றிடலாம். ஒரு கப்பு வெல்லம் பவுடர், இது வந்து நல்ல குவாலிட்டியான வெல்லம் பவுடர் நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து கல் இல்லாத மாதிரி வெல்லம் பவுடர் நம்ம எடுத்துக்கணும். இது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் நம்ம போட்டுடலாம். சுகர் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பட்டை பவுடர், சினமன் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 15 கேஷ்நட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். இப்போ இது வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கேஷ்யூஸ் நல்லா அரைச்சிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு கப்பு இருக்குது, ஒரு கப்பு தண்ணி இருக்குது. இதில் நம்ம பால் யூஸ் பண்ணாததுனால நம்ம கேஷ்யூ மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் 2 கப்பு கோதுமை மாவு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அரிச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 கப்பு கோதுமை மாவு போட்டாச்சு. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச ஆப்பிள் வந்து இதில் நம்ம போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம கேஷ்யூ மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ எல்லா பாலுமே இதில் ஊற்றிட்டேன். இது வந்து கேஷ்யூ மில்க் மட்டும்தான், இதில் வந்து அரையாதது அடியில் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கேக் டின் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணோம் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா ஊற்றிட்டேன். இப்போ நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் சூடாகிறதுக்காக வச்சுருக்கோம், அதில் நம்ம கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் சூடானதாக வச்சுருக்கோம். நல்லா சூடாகிடுச்சு. நல்லா ஸ்பீடில் 10 நிமிஷம் வச்சு சூடு பண்ணிட்டேன் இந்த பாத்திரத்தை. இனி நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கேக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஆப்பிள் கேக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் கேக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.